வணக்கம் நேயர்களே, இது எஸ்டிவியின் வணக்கம் திருச்சி. திருச்சியில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிவிப்பதே இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் திமுக பிரமுகர் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் கீழ் அடைய வளஞ்சான் பகவதி அம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சந்துரு என்கிற சந்திரமோகன் திமுக பிரமுகரான இவர் மீது கொலை முயற்சி வழக்குகள் என பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் இன்று காலை ஸ்ரீரங்கம் தேவி தியேட்டர் மேம்பாலத்தில் சந்துரு தனது 2.5 வயது பெண் குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தபோது காரில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்து சரமாரியாக அரிவாளால் வெட்டியது. மேலும் இரத்த வெள்ளத்தில் கீழே சாய்ந்த அவரின் தலையை துண்டித்த அந்த கும்பல் தலையை காரில் வைத்து கொண்டு ஸ்ரீரங்கம் காவல் நிலையம் சென்று சரணடைந்தது. துண்டித்த தலையுடன் கொலையாளிகளை பார்த்த காவல்துறையினர் அதிர்ச்சிக்குள்ளாயினர். கொலை சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை 29,000 தாண்டியுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 29,435 அதிகரித்துள்ளது. 934 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் இன்று காலை 9 மணி நிலவரப்படி கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 29,435 அதிகரித்துள்ளது. 934 பேர் பலியாகியுள்ளனர். 21,632 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 6,869 பேர் கொரோனாவிலிருந்து மீண்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1,543 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. மேலும் 62 பேர் உயிரிழந்துள்ளனர். திருச்சி கூத்தூர் ஊராட்சியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதன் தலைவர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் கூத்தூர் ஊராட்சியில் ஊரடங்கு காரணமாக வறுமையில் வாடும் ஏழை மக்களுக்கு உதவும் வகையில் தினமும் மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்து நமது செய்தியாளருக்கு பேட்டியளித்த கூத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் மணிகண்டன், ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், கிருமி நாசினிகள் தெளிக்கப்படுவதோடு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் ஸ்ரீ ஃபவுண்டேஷன் இயக்குனர் கிருஷ்ணன் உதவியுடன் மதிய உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும், மாற்றுத்திறனாளிகள் 33 பேருக்கு அரிசி, பருப்பு மற்றும் மளிகை சாமான்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் மணச்சூர் ஒன்றியம் கூத்தூர் ஊராட்சி மன்றம் சார்பாக 144 தடை உத்தரவு கொரோனாக்காக போட்டிருந்தாங்க. ஸோ அது சமயம் வந்து நாங்கள் நிறைய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் கூத்தூர் ஊராட்சி மன்றம் சார்பாக. குறிப்பாக ஃபயர் இன்ஜின் வச்சு கிருமி நாசினியை வச்சு நாங்கள் அதுக்கு சுத்தம் செஞ்சோம். மேலும் வந்து அடிக்கடி நாங்கள் வந்து நிறைய கிருமி நாசினிகளை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். இது மட்டும் இல்லாமல் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொரோனா தடுப்பு கொரோனா வராமல் தடுப்பு நடவடிக்கைனால வந்து 140 தடை உத்தரவு போட்டிருந்தாங்க. இதனால் வந்து வறுமை கோட்டுக்கு உள்ளவங்க வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ ஸ்டீ ஃபவுண்டேஷனை தொடர்பு கொண்டு அவங்க மூலிமா வந்து கொரோனா 140 தடை உத்தரவு போட்டாங்களோ அதிலிருந்து இந்த நாள் வரை நாங்கள் வந்து மதியம் வந்து 300 பேருக்கு நாங்கள் வழங்கிட்டுருக்கோம். இது இல்லாமல் இது வந்து மே 3 வரைக்கும் சொல்லியிருக்காங்க தடை உத்தரவு, அது வரைக்கும் இந்த மதிய உணவு தொடரும். இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பஞ்சாயத்து சார்பாக வந்து 500 வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட வறுமை கோட்டுகள் இருக்கிற 500 நபர்களுக்கு வந்து நாங்கள் லோக்கலில் வந்து நாங்கள் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணி, ஸோ அந்த 500 குடும்பங்களுக்கு நாங்கள் வந்து அரிசி காய்கறிகள் வந்து உதவி புரிஞ்சோம். இது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. இது மட்டும் இல்லை அப்படின்னாலும் இங்கே எங்களை கூத்து ஊராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட ஸ்ரீ விக்னேஷ் ஸ்கூலு, பாலவதி அம்மதர் ஸ்கூல், அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அவங்களாம் தொடர்பு கொண்டு நாங்கள் வந்து அவங்கள்ட்டேருந்து நாங்கள் ஸ்பான்சர் கலெக்ட் பண்ணோம். அதை வச்சு மேற்கொண்டு வந்து கூத்தூர் ஊராட்சி மன்றத்தின் மூலமாக 500 குடும்பங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணோம். காய்கறிகள் அரிசியெல்லாம் வச்சு சப்போர்ட் பண்ணோம். மேலும் வந்து நாங்கள் ஒரு ஸ்டிக்கர் அடிச்சிருக்கோம் கூத்தூர் ஊராட்சி மன்ற சார்பாக, தனித்திரு விழித்திரு விலகியிரு அப்படின்னு. இதை வந்து நாங்கள் அந்த 500 குடும்பங்களுக்கு கொடுத்தக்கூடிய அந்த அரிசி பேக்கில் வந்து நாங்கள் ஒட்டி அதை வந்து மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகி அவங்க தனித்தனியாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம்.
மேற்கொண்டு எங்களுடைய கூத்தூர் ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒருத்தர் வந்து பாசிட்டிவாக பாதிச்சிருக்காங்க. ஸோ அதனால் போலீஸ் வந்து அவங்க அதை தடுப்பு சுவர் வச்சு அது மூலிமா அவங்கள வந்து மக்கள் வந்து வெளியில் வராத அளவுக்கு காவல்துறை முழுவதில் கூட அங்கே வந்து வேற யாருக்கும் பரவாமல் நாங்கள் தடுத்துருக்கோம். ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் அந்த பாசிட்டிவ் மூலிமா அவங்க குடும்பத்துக்கோ இல்லை வந்து அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கோ எந்த பாதிப்பும் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் மக்கள் வந்து மத்தியில் வந்து ரொம்ப இந்த விழிப்புணர்வு வந்து நிறையவே கிடச்சிருக்கு. இது இல்லாமல் மக்கள் மத்தியில் நிறைய வந்து எங்களுக்கு கூத்தூர் ஊராட்சி மன்றத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இது இல்லாமல் மணச்சூழல் ஒன்றியத்தின் சார்பாக வந்து பிடிஓஸ் வந்து பிடிஓ ஏபிடிஓ அவங்களும் வந்து எங்களுக்கு டெய்லி மதியானம் வந்து நாங்கள் தரமான உணவு வந்து கொடுக்குறோமோ அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களே வந்து சாப்பாடு விநியோகம் பண்ணிட்டு போகிறாங்க. நாங்கள் டெய்லியும் எங்களுக்கு வந்து மானிட்டரிங் பண்ணிட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கவுன்சிலர் துணைத்தலைவர் வார்டு உறுப்பினர்கள் முழு ஒத்துழைப்போடு மக்களுக்கு வந்து நிறைய சேவைகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வந்து உடல் உழைப்பு தேவையான இடத்துல வந்து மற்ற உழைப்புகளும் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களைய மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இது ஒரு விழிப்புணர்வு பெருசாக கிடச்சிருக்கு. எங்களை வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிற டயத்தில் வந்து கலெக்டர் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு எங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் எஸ்பி ஏடிஜிபி இவங்கெல்லாம் வந்து கூத்தூர் வந்து பகுதியை பார்வையிட்டு எங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கினாங்க. தமிழக அரசு முழு ஒத்துழைப்போடும் கூத்தூர் ஊராட்சி மன்றம் வந்து மிக சிறப்பாக கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் அரசாங்கம் கூத்தூர் ஊராட்சி மன்றம் சார்பாக இங்கே கூத்தூர் ஊராட்சி மன்றத்தில் மொத்தம் 33 மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து அரிசி காய்கறிகள் இந்த மாதிரியான நலத்திட்டங்கள் வந்து வழங்கணும். சுங்க கட்டணம் வசூலிக்க தடை கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஊரடங்கு முடியும் வரை சுங்க கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க கோரி முனிகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். சுங்க கட்டணம் வசூலிப்பதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் என்பதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தை அணுகும்படி மனுதாரருக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியது. திருச்சி மாவட்டம் மாந்துறை நெருஞ்சலக்குடி ஊராட்சியில் கொரோனா தடுப்பு பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அதன் தலைவர் சுந்தரி கலைவாணன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாந்துறை நெருஞ்சலங்குடி ஊராட்சியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக ஊராட்சி முழுவதும் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு வருவதாகவும் துப்புரவு பணியாளர்களுக்கு கையுறை முகக்கவசம் வழங்கப்படுவதோடு அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி பருப்பு மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதன் தலைவர் சுந்தரி கலைவாணன் தெரிவித்துள்ளார். வணக்கம். நான் திருச்சி மாவட்டம் லால்குடி ஒன்றிய நெருஞ்சலக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரி கலைவாணன். தற்பொழுது நிகழும் இக்கட்டான சூழ்நிலையில் கொரோனா விழிப்புணர்வு பற்றி பல்வேறு பணிகள் மேற்கொண்டுள்ளேன். அதில் நம் பஞ்சாயத்தில் கிருமி நாசினி தெளித்துள்ளேன். மற்றும் தூய்மை காவலர்களுக்கு பாதுகாப்பு உரை கை கவசம் ஷூ சீருடைகள் வழங்கியுள்ளேன். மேற்படி நம் தூய்மை காவலர்கள் மிகவும் கஷ்டப்படுகிற காரணத்தினால் அவர்களுக்கு அரிசி காய்கறிகள் உணவு முறை கொடுத்துள்ளேன் செய்துள்ளேன். மஞ்சத்தூள் வேப்பிலை அரைத்து அதை கிருமி நாசினி ஊர்கள் தெளிவு ஃபுல்லாக தெரிவித்துள்ளேன். ஹேண்டிகேப் அவங்களுக்கு அரிசி மற்றும் சமையல் பொருட்கள் வழங்கியுள்ளேன். இந்த இக்கட்டான நிலையில் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை லைட்டு இந்த மாதிரி இதெல்லாம் மக்களுக்கு எந்த விதமான குறைபாடுகள் இல்லாமல் அதையும் தங்குதடையின்றி வழங்கி வருகிறேன். மேற்படி நமது நெருஞ்சலக்குடி பஞ்சாயத்தில் மிகவும் கஷ்டப்படுகின்ற பிள்ளை ஏழை மக்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளையும் செய்து வருகிறேன். அப்படி ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தரிக்கலைவன் அவர்களின் சார்பாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், மக்கள் அனைவரும் அதாவது கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி 144 அப்படின்றத மட்டும் நினைக்காம தனிச்சிருக்கணும், தனித்திருப்போம் ஒன்றிருப்போம் அப்படின்றத ஒரு கான்செப்டாக எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க வீட்டில் கரெக்டாக கவர்மெண்ட் சொல்கிறத ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த நோய் தொற்றோட செயினை வந்து நம்ம பிரேக் பண்ணலாம். அதை வந்து மிக தாழ்மையாக நமது சுந்தரி கலைவன் தலைவர் சார்பாக மக்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அதனால் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்.
ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரமின்றி வாழும் ஏழைகளுக்கு திருச்சி ஜெயின் சமுதாய மக்கள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ஊரடங்கு காரணமாக தவித்து வரும் ஏழை மக்களுக்கு பல்வேறு சமுதாய அமைப்புகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திருச்சியில் வாழும் ஜெயின் சமுதாய மக்கள் சார்பில் பாலக்கரை, காஜாப்பேட்டை, பசுமடம் பகுதிகளில் சுமார் 300 மேற்பட்ட ஏழை குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, மளிகை சாமான்கள் உட்பட 11 வகையான பொருட்கள் வழங்கப்பட்டன. கடந்த 3 700 மேற்பட்ட குடும்பங்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியில் ஜெயின் சமுதாய அமைப்பை சேர்ந்த மனோகுமார், தினேஷ், தினேஷ்குமார், பிரகாஷ் சந்த், தானுலால், பாரஸ்மல், மகேந்திரகுமார் மற்றும் காஜாப்பேட்டை ரஜினி குணா உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்று நோயால் உலகமே பாதித்து கொண்டிருக்கும் வேளையில் திருச்சி காஜாப்பேட்டையில் இயங்கி வரும் ஜெயின் சமுதாயத்தினர் நடத்தி வரும் பசுமடத்தின் சார்பாக திருச்சி காஜாப்பேட்டையில் வசிக்கும் குடிசைவாழி மக்களுக்கு ஒரு சிறிய உதவி திருச்சி காஜாப்பேட்டை பசுமடத்தின் சார்பாக செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடன் ரஜினி குணாவும் கலந்து கொண்டு இந்த பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 11 பொருட்கள், அதாவது அரிசி, பருப்பு, எண்ணெய், கம்பு, கூழ் மற்றும் உப்பு, சர்க்கரை எல்லாம் சேர்த்து 11 பொருட்கள் கொண்ட ஒரு பை தயார் செய்து அதை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இது முழுக்க முழுக்க பசுமடம், அதாவது பசுக்களை இங்கே வளர்த்து வருகின்றோம். எல்லாம் அறுவைக்கு செல்லும் பசுக்கள், யாராவது அதை பராமரிக்க முடியவில்லை என்றால் இங்கே கொண்டு விட்டுவிடுகின்றனர். அதை நாங்கள் முழுமையாக நன்றாக பராமரித்து அதனுடைய வாழ்நாள் முழுசும் இங்கேயே அதை வைத்து நாங்கள் பராமரித்து வருகின்றோம். மேலும் இத்தகைய சேவைகள் நாங்கள் அடிக்கடி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா தொற்று நோய் பாதிப்பினால் கிட்டத்தட்ட இதுவரை நாங்கள் 600-700 மக்களுக்கு உதவி செய்து இருக்கின்றோம். இந்த சேவை மேலும் தொடரும். இந்த வேளையில் நாங்கள் மக்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். விழித்திரு, விலகீரு, வீட்டிலிரு. நன்றி, வணக்கம். அபிராமி பெண்கள் மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பில் ஏழைகளுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஊரடங்கு காரணமாக உணவின்றி தவிக்கும் சாலையோர மக்களுக்கு உதவும் வகையில் திருச்சி அபிராமி பெண்கள் மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பில் தினமும் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. வணக்கம். என் பெயர் வந்து எஸ் பூங்குடி சுப்பிரமணியம். அபிராமி பெண்கள் மேம்பாட்டு அறக்கட்டளை செக்ரட்டரி. கடந்த 2009 வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முதியோர்களுக்கு அன்னதான திட்டம், ஏழை குழந்தைங்களுக்கு கல்வி கட்டணம், திருநங்கைகளுக்கு டிரைவிங் பயிற்சி வித் லைசன்ஸு, ஆதரவற்ற ஆண் பெண் இருப்பாளருக்கும் கார் டிரைவிங் வித் லைசன்ஸு, உடனடி வேலை வாய்ப்பு, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவுக்காக நாங்கள் கடந்த 15 கார்ப்பரேஷனில் ஒர்க் பண்ணுற தூய்மை பணியாளர்கள் மற்றும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகளுக்கும் நாங்கள் சேர்ந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். அபிராமி பெண்கள் மேம்பாட்டு அறக்கட்டளைக்கு முகநூல் நண்பர்கள், நம்ம டிரைவிங் ஸ்கூல் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் நிறைய பேர் இதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் இதை வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையா பண்ணுவோம். கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெரிய பெரிய ட்ரஸ்டெல்லாம் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் நாங்கள் இந்த சேவையை இன்னும் கொஞ்சம் அதிகரித்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யலாம் நினைக்கிறோம். அதுக்கு எல்லோரும் உதவி செய்யுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. என் பேர் வைஷ்ணவி. நான் அபிராமி பெண்கள் மேம்பாட்டு அறக்கட்டளையோட ட்ரெஷரர். இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும், ரிலேட்டிவ்ஸ், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு நான் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ வரைக்கும் நிறையா பேருக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். தூய்மை பணியாளர்கள், திருநங்கைகள் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். மேற்கொண்டு பெரிய பெரிய அறக்கட்டளையிலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ்லாம், யாருன்னே தெரியாதவங்களாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம். நான் திருநங்கை உமா பேசுகிறேன். அபிராமி பெண்கள் மேல்நிலை மேம்பாடு அறக்கட்டளை. இப்போ தான் இவங்க தான் வந்து எங்களுக்கு முத முத திருநங்கைகளுக்கு சாப்பாடு ஒரு வேலை கொடுத்து எங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அறக்கட்டளையும் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணலை.
இன்னும் மேலும் எல்லா ஒரு அறக்கட்டளையும் எங்களுக்கு காப்பாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் வந்து மொத்தம் 350 திருநங்கைகள் நாங்கள் இருக்கோம். இப்போ வாழ்வாதாரத்தை இழந்து இந்த கொரோனா நோயினால் வாழ்வாதாரத்தை இழந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பொருள் உதவியோ இல்லை சாப்பாடோ இல்லை மெயினாக வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை எல்லா இதுக்கும் வந்து மிக தாழ்மையாக ரொம்ப நான் வேண்டி கேட்டுக்கிறேன். திருச்சி மாவட்டம் பூவாளூர் பேரூராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு பொட்டலங்கள், முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. கொரோனா வைரஸ் காரணமாக தூய்மை பணிகளில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களுக்கு ஊராட்சி மற்றும் பேரூராட்சி நிர்வாகங்கள் சார்பில் பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திருச்சி மாவட்டம் பூவாளூர் பேரூராட்சியில் தூய்மை பணியாற்றும் பணியாளர்களுக்கு உணவு பொட்டலம், முகக்கவசம், தண்ணீர் பாட்டில் போன்றவை வழங்கப்பட்டன. இதில் பேரூராட்சி கவுன்சிலர் மணிவண்ணன், செயல் அலுவலர் ஜவஹர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் பிரபல வீரர் உமர் அக்மலுக்கு போட்டிகளில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வணக்கம் திருச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வணக்கம் திருச்சி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.